முருகாச்சரணம் கந்தரலங்கார பாடல் 46. இந்த பாட்டு நீயான ஞான வினோதம் தன்னை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டில் திருப்பியும் சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு உயர்ந்த சிவஞான தத்துவத்தை நீ எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அது எப்போ கொடுக்க போகிறேன், எனக்கு சிறந்த அந்த சிவஞான போதம் எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். இப்போ பாட்டு பார்ப்போம். நீயான ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய், சேயான வேல் கந்தனே செந்திலாய், சித்திர மாதர் அல்குற்று ஓயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே. இந்த பாட்டில் இந்த உடல் இன்பத்திற்காக ஓயாத அதில் இருந்து கஷ்டப்படுற எண்ணெய் அதிலிருந்து நீக்கி அந்த துக்கத்தை நீக்கி எனக்கு ஞான வினோதம் கொடு அப்படின்னு கேட்குறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். சித்திர மாதர் அல்குற்று ஓயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோதம். அழகான பெண்களின் உறவில் மூழ்கி அவர்களை நினைத்து உள்ளம் உருகி எல்லா காமமும் மற்ற துர்க்குணங்களும் பெருகி துவளும் வாடுகின்ற இந்த மாயா வினோதம், இந்த மாயை என்கிற விளையாட்டினால் ஏற்படுகின்ற மனோதுக்கமானது, இந்த மனதின் பெரிய துன்பமானது மாய்வதற்கு, அது முற்றிலும் அழிவதற்கு நீ ஆன அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய அர்த்தத்தை வைக்கிறார். நீயும் நானும் ஒன்றா ஆகணும். முருகா அதுக்கு முன்னாடி முருகனை கூப்பிடுறார், என்ன சேயான வேல் கந்தனே செந்திலாய் அப்படின்னு கூப்பிடுறார். சேய் அப்படின்னா குழந்தையாக இருக்கிற முருகா. இன்னொன்று சேய் அப்படின்னாக்க ரொம்ப செம்மையாக இருப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. முருகனை சேயோன் அப்படின்னா பொதுவாகவே சொல்கிறது வழக்கம். வேல் படையை உடைய கந்தனே கந்தன், செந்திலாய் கந்தன்கிறவன் வந்து கட்டி போடுகிறவன் இல்லையா, அதனால கேட்குறாரு என்னை இந்த உலக காமங்களிலிருந்து என்னை விடுவித்து உன்னோட சேர்த்து கட்டிக்கோ அப்படின்னு கேட்குறார். அதுக்காக தான் கந்தனை கூப்பிடுறார். செந்திலாய் திருச்செந்தூரில் எழுந்தருளியிருப்பவனே, இந்த மாயா வினோதம், இந்த உலகத்தில் இருக்கிற மாயையில் அகப்பட்டு கொண்டு விளையாட்டினால் ஏற்படுகின்ற இந்த துக்கம், மனோதுக்கம், இந்த மனசில் ஏற்படுகின்ற பெரிய துக்கமானது மாய்வதற்கு, அது முழுவதுமாக அழிவதற்கு நீ ஆன ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய். அந்த துக்கம் போகணும்னா நீ ஆன ஞான வினோதம் வேணும் அப்படிங்கிறார். நீ நானற வேறின்றி நிற்கன்னு திருப்புகள் அடிக்கடி வரும். அந்த ஆன்மா, இந்த ஆத்மா வந்து பசு பதி பாசம்னு சொல்லுவோம், மூணு தத்துவம். பசுங்கிறது இந்த உடம்பு, பதிங்கிறது இறைவன், பாசம்ங்கிறது மாயை. இந்த மாயையிலிருந்து நீங்கி இந்த பசுவானது பதியுடன் சேர வேண்டிய நிலை வரணும், அதுதான் ஜீவாத்ம ஞானம். நீ ஆன ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய், எனக்கு அந்த பெரிய ஞானத்தை நீ கொடுக்கணும்,
நீ நானும் ஒன்றும் அப்படிங்கிற அந்த நிலை வரணும். அந்த சிவஞான போதம் எனக்கு வரணும். அந்த சிவஞான போதம் வருவதற்கு முருகா நீ செந்திலோய், செந்தில் திருச்செந்தூரில் இருக்கிறவன், திருச்செந்தூர் எப்படி ஒரு கரை எப்போ பார்த்தாலும் அலைகள் அடிச்சுட்டே இருக்கிற கடற்கரையில் வாசம் செய்கிறவன், மாயா துக்கம் மனோதுக்கமானதுன்னு சொன்னார் இல்லையா முதல்ல, இடைவிடாத கவலைகள் துக்கம் பெருகி பெருகி வந்து கொண்டே இருக்கும். அந்த துக்கத்தையெல்லாம் தீர்க்கிறவன் திருச்செந்தூர் கடல் ஓரத்தில் இருக்கின்ற செந்தில் ஆண்டவன் கந்தன். வேலை உடைய கந்தா, ஏன்னா நீ எனக்கு ஞானத்தை கொடுக்கணும், அதனால் உன் கையில் வேல் இருக்குது, அந்த வேலால் எனக்கு ஞானத்தை கொடு கந்தா. என்னுடைய மற்ற தலைகளெல்லாம் அறுபட்டு போய் உன்னோடு நான் சேர்ந்து இருக்கும்படியான அந்த நிலையை எனக்கு கொடு, அதனால் கந்தான்னு கூப்பிடுறார். சேயோய் செந்திலோய் கந்தா, வேற்படையுடைய கந்தா, நீ எனக்கு நீ ஆன ஞான வினோதம் தன்னை அருள்வாய். நீ நான் அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாத அந்த உயர்ந்த ஞானத்தை வினோதம்ங்கிற இந்த இடத்துல வந்து ஒரு பேரானந்தம் பிரம்மானந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மானந்த நிலைக்கு நீ என்னை அழைச்சின்னு போ அப்படின்னு கேட்குறார். இதுவும் ரொம்ப அழகான ஒரு பாட்டு முருகாச்சரணம்.